ஸோ பிளாக் கிராம் பொறுத்த வரைக்கும் அதோடய நேம் வந்து விக்னா மொங்கோ அடுபின்னு சொல்லுவாங்க. மெயினாக இது வந்து ப்ரோட்டீன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். கிரைன் தான் வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 25% இருக்கும், ஆனால் ஃபேட் கண்டென்ட் வந்து கம்மி 1.83%, கார்போஹைட்ரேட் வந்து 61% இருக்கும். இதோட மெயின் ஃபீச்சர்ஸே பார்த்திங்கன்னா இதில் வந்து மியூசிலினஸ் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிறனால தான் உளுந்து வந்து தோசை, வடா, இட்லி அது மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது. இதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து கிரீன் கிராமில் கிடையாது. அதனால் கிரீன் கிராமை நம்ம வந்து தோசை, வடா, இட்லி அது மாதிரி மேக்கிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பல்சஸ் பார்த்திங்கன்னா ஆரிஜின் வந்து இந்தியாவாக தான் இருக்கும். ஸோ பிளாக் கிராமம் வந்து ஆரிஜின் வந்து இந்தியா தான். சாயில் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் வெல் ட்ரைன் சாயிலாக இருக்கணும். ஸோ வாட்டர் ஸ்டாக்னேட்டர் கண்டிஷன் வந்து எந்த பல்சஸ்க்குமே ஒத்து வராது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெட் கிராம் சொன்ன மாதிரி மைக்ரோஃபோமினமும் ஃபிசேரியமும் மேஜர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ வாட்டர் ஸ்டாக்னேட்டர் கண்டிஷனில் க்ராப் அஃபெக்ட் ஆகும். அதனால் வெல் ட்ரைன் லோமி சாயில் ஆர் சாண்டி லோம் சாயில் வந்து பெஸ்ட்டு சூட்டடாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பிஹெச் வந்து நியர் நியூட்ரல் இருக்கணும். ரெயின்ஃபால் வந்து ஒரு 800 mm அந்த ரேஞ்ச் இருந்தாலே போதுமானது. நாமெல்லாம் வந்து ரெட் சாயில் ஏரியாவில் தான் வந்து பிளாக் கிராம் வந்து போடுவோம். பல்சஸ் எல்லாமே வந்து ரெட் சாயில் ஏரியாவில் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரெட் சாயில் ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா அந்த சாயிலில் வந்து சர்ஃபேஸ் க்ரஸ்டிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு லைம் வந்து 2 tns/hectare வந்து அப்ளை பண்ணணும். அதை தாண்டி ரெகுலராக அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபார்ம் ஹார்மோனி 12.5 tns இதெல்லாம் ஆட் பண்ணது போக ஒரு 2 tns லைம் வந்து ஆட் பண்ணும் மெயினாக டு ஓவர் கம் தி சர்ஃபேஸ் சாயில் க்ரஸ்டிங். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரீஃப்லேயும் சம்மர் சீசன்லேயும் போடுறாங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரபி சீசன் கிராப்பாக தான் போடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ 4 seasons வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து 2 வந்து மெயின் சீசன், ஆடிப்பட்டம் அண்ட் பொட்டாசி பட்டம். ரைஸ் பாலங்கிறது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னாக்க காவிரி டெல்ட ரீஜனில் மெயினாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் சீசனில் தண்ணி இருக்கிறத பொறுத்து வந்து இது பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கனாக்கா ரைஸ் பாலோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெரைட்டி எல்லாமே ரிலீஸ் பண்ணது எங்கேருந்துன்னா ஆடுதுறையிலருந்தான். அப்புறம் TME1 அதுவும் இருக்குது. ஸோ மற்ற எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன வெரைட்டிங்கிறது நாங்கள் கொடுத்துருக்கோம், அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீடு ரேட் அண்ட் சீட் ட்ரீட்மெண்ட். பொதுவாக வந்து சீட் ப்ரொடக்ஷன் பல்சஸில் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சீட் ரேட் வந்து 8 kg, அதே ஒரு ஹெக்டேர்னா வந்து 20 kg. ஸோ பிளாக் கிராமுக்கும் கிரெயின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 20 kg/hectare தான் ப்யூர் கிராப்பாக இருந்தால். அதே மிக்சட் கிராப்பாக இருந்தால் 10 kg/hectare. ரைஸ் பாலாவாக இருந்துச்சுனாக்கா 25 to 30 kg/hectare வந்து பயன்படுத்தணும். ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் ஃபீல்டை சுற்றி வரப்பில் வந்து இதை வந்து ஃபண்டு கிராப்பாக ஸ்வைங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் 100 meter லென்த்துக்கு 50 gram அப்படிங்கிற விட சீட் ரேட் வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் சீட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கனாக்கா நம்ம ரெட் கிராமுக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கும் பண்ணணும். இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணால் கார்பன் டைசியம் 2 gram/kg ஆஃப் சீட்ஸ் அதெல்லாம் ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுவும் பல்ஸ் கிராப் பண்ணல ரைசோபியம் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பயோகண்டல் ஏஜென்ட் ட்ரைகோடர்மா 4 gram/kg ஆஃப் சீட்ஸ், சுடோமோனாஸ் அது வந்து 10 gram/kg ஆஃப் சீட்ஸ் அதோட சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைசோபியம் அப்புறம் வந்து பிளான் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைசோ பாக்டீரியா PGPR அப்படின்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் ப்ளஸ் பாஸ்போ பாக்டீரியா, இது வந்து TNA ரைஸ் பண்ண டெவலப் பண்ணது அந்த ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்தபடி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். அல்லது வந்து டைரெக்டாக நம்ம வந்து சாயில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாமே 10 packets அதாவது 2 kg ரைசோபியம், 2 kg PGPR அண்டு 2 kg பாஸ்போ பாக்டீரியா, இதை வந்து உரத்தோட தொழு உரத்தோடு சேர்ந்து கலந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது விதை தெளிக்கிறதுக்கு முன்னாடி மண்ணில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ரோ நியூட்ரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கிராமுக்கு சொன்ன அதே ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷனாக 12.5 kg நைட்ரஜன், 25 kg ஃபாஸ்பரஸ், ரெயின் பெட்டாக இருந்தால் இரிகேட்டடாக இருந்தால் 25 kg நைட்ரஜன் அண்ட் 50 kg வந்து ஃபாஸ்பரஸ் அப்ளை பண்ண போகிறோம். டிப்ளிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நார்மலாக வந்து 30 cm அண்ட் 10 cm ஸ்பேசிங்கில் தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இரிகேட்டட்னாக்கா 10 to 15 days இன்டர்வலில் நம்ம வந்து வாட்டர் வந்து இரிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணலாம்.
நம்மளாம் வந்து பல்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெயின்ஃபெட் கண்டிஷனில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஏதாவது மாய்ச்சர் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனாக்கா 0.5% போலியர் நியூட்ரிஷனாக கேசியில் வந்து விஜிரேட்டிவ் ஸ்டேஜில் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினாக போலியோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல சீட் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சா டிஏபி 2%, அதாவது 20 கிராம் பர் லிட்டர், அதாவது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டரு, ஒரு ஹெக்டேர்னா 500 லிட்டர். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி ஃப்ளவரிங் டயத்தில் 2 டைம்ஸ் அடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே 50% ஃப்ளவரிங்லையும் அடுத்து 15 டேஸ் கழித்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கணும். ரெட் கிராமுக்கு தான் வந்து மெயினாக என்ஏஏ ட்ரீட்மெண்ட்டோ சாலிசிலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட்டோ வேணும். இருந்தாலும் இந்த பல்சஸ்க்கும் கொடுக்குறதா இருந்தால் 40 ppm, என்ஏஏ 40 ppm, சாலிசிலிக் ஆசிட்னாக்கா 100 ppm வந்து அப்ளை பண்ணணும். வீன் மேனேஜ்மெண்ட் இங்கேயும் முக்கியமான ஆப்ரேஷன். ஸோ பல்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ப்ளூக்ளோரைன் ஆர் பென்டிமெத்திலின். இது எல்லாமே ஃப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு தான். அப்படி ஹெர்பிசைடு அடிக்கலை அப்படின்னாக்கா 15 டே அண்ட் 13 டே ஆஃப்டர் சோயிங் ரெண்டு ஹேண்ட் வீடிங் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிளாக் கிராமை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் இருக்குது, மல்டிப்ளூம் டெக்னாலஜி. இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கனாக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டுக்கோட்டை ஏரியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த க்ராப்பை வந்து சம்மர் சீசனில், அதாவது ஜனவரி பிப்ரவரியில் சோயிங் எடுத்து, நார்மல் க்ராப் மாதிரி சோயிங் எடுத்து இரிகேட்டட் க்ராப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய 25 kg அண்ட் 50 kg நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு தெளிச்சதுலேருந்து 25 to 30 kg என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டாப் ட்ரெஸ்ஸிங்காக நைட்ரஜன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நம்மளாம் பார்த்தீங்கன்னாக்கா 40-45 நாள் விதை தெளிச்சதுலேருந்து 40-45 நாள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃப்ளவரிங் டயத்தில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பூவாக இருக்கோ அதெல்லாம் வந்து பாடாக மாறும். அதை ப்ளக் பண்ணதுக்கப்புறம் நியூவாக ஃப்ளஷ் எடுக்கும். ஸோ நியூவாக ஃப்ளஷ் எடுத்து அதே க்ராப்பில் அடுத்த ஒரு 30 நாள், அதாவது தெளிச்சதுலேருந்து 100வது நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நம்ம வந்து பாட் பிக் பண்ணலாம். அதனால் ஒரே க்ராப்லேருந்து நமக்கு 2 ஈல்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இது மல்டிப்ளூம் டெக்னாலஜின்னு பேர். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டுக்கோட்டை ஏரியாவில் மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ க்ராப்பிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்டர் க்ராப்பிக்கும் சூட்டபுள் தான். ஸோ வீட்டில் 1 or 2 rows வந்து பிளாக் கிராம் போடுவாங்க. அதே மாதிரி மெய்ஸு, பெல் மில்லட்டு, சொர்க்கம், பிஜியான்பி, காட்டன், சுகர்கேன் இந்த மாதிரி இதுலேயும் பண்ணுவாங்க. ரொட்டேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னாக்க மெய்ஸ் வீட் பிளாக் கிராம் ஆர் மெய்ஸ் பொட்டேட்டோ பிளாக் கிராம், பேடி வீட் பிளாக் கிராம் அப்படின்னு சொல்லி நார்த்தில் வந்து ரொட்டேஷனில் இது பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து ரைஸ் பால்சஸ் அப்படிங்கிறது வந்து டெல்டா ரீஜனில் மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹார்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் த பாடு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே க்ரீன்லேருந்து பிளாக் கலராக மாறும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஈல்டை பொறுத்த வரைக்கும் இது கம்மியான ஈல்டு தான் தரும். 600 to 700 kg பர் ஹெக்டேர் ரெயின்ஃபெட் ஆயிருந்துச்சுன்னா, இதே இரிகேட்டட்னாக்கா 1000 to 1300 kg பர் ஹெக்டேர். ஸோ ரைஸ் பாலோவில் 500 kg பர் ஹெக்டேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பிளாக் கிராம் வந்து மெயினாக ரைஸ் பாலோவும் போடுறாங்க. மெயினாக வந்து காவேரி டெல்டா ரீஜனில் தான் வந்து இந்த ரைஸ் பாலோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னே உள்ள ரகங்கள் தான் பார்த்திங்கன்னா ADT ரகங்கள் எல்லாமே. ஸோ நாமெல்லாம் வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சீட் ரேட்டு வந்து 25 to 30 kg பர் ஹெக்டேர். ஸோ சீசன் பார்த்திங்கனாக்கா ஜனவரி அல்லது செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஏன்னா அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா சம்பாவோ இல்லை லெட் சம்பா க்ராப்போ அறுவடைக்கு வரும். ஸோ அறுவடைக்கு, அதாவது நெல்லோட அறுவடைக்கு 5-10 நாளைக்கு முன்னாடி நெல் பயிர் இருக்கும்போதே இந்த விதையை நம்ம வந்து தெளிச்சிடணும். அதனால் இது வந்து ரிலே கிராப்பிங்க்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பல்சஸ் க்ராப்புக்கு என்னென்ன போலியோ நியூட்ரிஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் போலியோ ஸ்ப்ரேலாம் கொடுக்கணும். டிஏபி அப்ளிகேஷன், என்ஏஏ அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னாக்க சீட் செட்டு நல்லாவே இருக்கும். ஸோ பாட்ஸை வந்து பிக் பண்ணிவிட்டு நம்மளாம் வந்து அப்ரூட்டிங் பண்ண மாட்டாங்க, பாட் பிக் பண்ணுவாங்க. அப்படியே அப்ரூட்டிங் பண்ணாலுமே சீட்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து பிளாக் கிராமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கிரீன் கிராம் பிக்னா ரேடியேட்டா. இதுக்கு ஏன் ரேடியேட்டா அப்படின்னு பேர் வருது அப்படின்னா அதோட அரேஞ்ச்மெண்ட், பாடோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளாக அரேஞ்சாக இருக்கும். அதனால தான் பிக்னா ரேடியேட்டான்னு பேர். இது மூங் தால் அப்படிங்கிற பேர்லலாம் வந்து இது இப்போ நிறைய கடைகள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, அல்லது முளப்பு கட்டி ஸ்ப்ரவுட்டட் பல் ஸ்ப்ரவுட் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து 24% இருக்குது, ஃபேட் கண்டென்ட் கம்மி, கார்போஹைட்ரேட் வந்து 62.6% இருக்குது.
இதில் இந்த மிஸ்லினியஸ் சப்ஸ்டான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால தான் இதை வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரோஸ்ட் பண்ணி நிறைய இதை வந்து சாப்பிட்றாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரோட்டீன் சோர்ஸு. ஆரிஜின் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா, இந்த இதுதான் வந்து இதுக்கு வந்து ஆரிஜின். ஸோ சாயில் ப்ரிஃபரன்ஸ் வந்து அஸ் யூஷுவல் வெல் ட்ரைன்டு லோமி சாயில் ஆர் சாண்டி லோம் சாயில் வந்து பெஸ்ட்டு சூட்டட். இது எக்காரணத்தை கொண்டு அல்கலைன் ஆர் சலைன் சாயிலுக்கு வந்து சூட்டபிளாக கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபேவரபுள் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 28 to 30 degrees Celsius. இது வந்து ஷார்ட் டைப் பிளான்ட்டு, நியர் நியூட்ரல் பிஹெச் தான் அதுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். அப்புறம் இங்கேயும் வந்து இந்த சாயில் சர்ஃபேஸ் கஸ்டிங் அது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைம் வந்து 210 per hectare அப்ளை பண்ணுற மூலமாக அது வந்து சரி பண்ணலாம். சீசனும் பார்த்திங்கன்னா பிளாக்ராமுக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி சீசன் தான். ஸோ இங்கே வந்து இதையும் ரைஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கும் ஆடுகிற வெரைட்டிஸ் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ 4 seasons ஆடிப்பட்டம் புரட்டாசிப்பட்டம் ரைஸ் ஃபாலோ அண்ட் சம்மர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தாண்டி சில நார்த் இந்தியன் வெரைட்டிஸும் வந்து இருக்குது. டைப் 44, பூசா, பைசக்தி, ஜவஹர், ஷீலா, பந்த் மூங், மோகினி அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீட் ட்ரீட்மெண்ட்டு. சீட் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீட் ட்ரீட்மெண்ட்டு முன்னாடி சீட் ரேட்டு, சீட் ரேட்டு வந்து நம்ம பிளாக்ராமுக்கு என்ன சொன்னமோ அதே அளவு தான் அந்த இதுக்கும். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பிளாக்ராமுக்கு சொன்ன அதே ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரைசோவியம் ட்ரீட் பண்ணணும், ட்ரைகோடர்மாவிரி ட்ரீட் பண்ணணும், சுடோமோனாஸ் ஃப்ளோரசன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லை டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறோன்னா எல்லாமே வந்து 10 packets அந்த ரேட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து அதே தான், எல்லா பால்ஸ் கிராப்புக்கும் என்ன சொன்னமோ அதை தான், ரெயின்ஃபெட்டாக இருந்தாலும் சரி இரிகேட்டராக இருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து சோயிங்க போகிறத்தை பார்த்திங்க ஸ்பேசிங் வந்து பிளாக்ராமோட கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து ஏன்னா நல்லா ஸ்ப்ரெட்டாகி நல்லா வளரக்கூடியது. ஸோ 13 to 15 centimeters அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கு 13 to 10. ஸோ நார்மலாக வந்து ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் க்ராப் ரொட்டேஷன் கையில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக்ராமுக்கு நம்ம எப்படி 10 to 15 days இன்டர்வலில் கொடுத்தோமோ அது மாதிரி ஃபீல்டில் மாய்ச்சர் பார்த்து தான் அப்ளை பண்ணணும். போலியோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் 2% DAP அப்ளை பண்ணணும். என்ஏஏ தேவைப்பட்டால் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஏஏ இப்போ அட் ப்ரெசென்ட் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க 2 grams மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 grams பிளாக் கிராம் இந்த மாதிரி பல்சர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து 2% DAP தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ குளோரலின் பென்டிமெத்திலேருந்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அல்லது 2 hand weeding 15 days and 13 days after sowing. ஸோ கிராப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இது இன்டர் கிராப்பிங்க்கும் சூட்டபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மெய்ஸ் நம்ம பிளாக் கிராம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து இது வீட் போட்டேட்டோட அந்த க்ராப் ரொட்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதோட ஹார்வெஸ்டிங் மெச்சூரிட்டி இண்டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா 80% அந்த பாட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பிளாக் கலர் எப்போ மாறுதோ அப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஈல்டு வந்து 900 kg per hectare ரெயின்ஃபுட் கிராப் இருந்தால், இரிகேட்டர் கிராப்னாக்க 1500 kg, இதே ரைஸ் ஃபேலோவை போட்டிங்கனாக்கா 500 kg per hectare. க்ரீன் கிராம் ரைஸ் ஃபேலோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 25 to 30 kg தான் சீட் ரேட்டு. ஸோ இதுவும் வந்து ரைஸ் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ பிளாக்ராமுக்கு என்ன டைமோ அதே டைம் தான் இருக்கும். ஸோ சோயிங் அதே மாதிரி தான், போலியோ நியூட்ரிஷன் அப்ளிகேஷன் அதே மாதிரி தான், ஹார்வெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் க்ராப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளாக்ராம் க்ரீன் கிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சீட் ரேட் வந்து 20 kg per hectare, அதாவது பியூர் க்ராப் ஆரம்பிச்சுட்டு அதே மிக்சர் க்ராப்னால் 10 kg per hectare போக போகிறீங்க. அதே ரைஸ் ஃபால் எனக்கு 25 to 30 kg போக போகிறீங்க. போலியோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் 2% DAP அப்ளை பண்ண போகிறீங்க. தேவைப்பட்டால் NAA 40 PPM அப்ளை பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம். அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நான் உங்களுக்கு 2 grams சொன்ன மாதிரி இதிலே வந்து ஸ்டோரேஜில் வந்து பல்ஸ் பிடியில் கேலசோ ப்ரூக்கோஸ் மேக்குலேட்டிஸ் தான் மேஜர் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிஸ்டமிக் இன்செக்டிசைடோட ட்ரீட் பண்ணணும், 10 ml per kg ஆஃப் சீட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான கிராப்பு, இது வந்து மைனர் கிராப் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், கௌபி விக்னா அஞ்சுகுலேட்டான்னு பேர். இதோட ஆரிஜின் வந்து ஆப்பிரிக்கா, அங்கேருந்தால் மற்ற கண்ட்ரிக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து 20 kg per hectare தான், மற்ற பல்சஸ்க்கு மாதிரி சீ ரேட் வந்து 20 kg per hectare. ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் 30 into 15 centimeter ஆர் 45 into 15 centimeter. மற்ற மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக்ராம் க்ரீன் கிராம்க்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான். நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற பால்சஸுக்கு வந்து 12.5 kg
அண்ட் 25 kg என் அண்ட் பி தான் அப்ளை பண்ணுவோம். ரெயின் ஃபெடாக இருந்துச்சுன்னா இரிகேட்டட்னாக்கா 25-15 அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து 20 kg நம்ம பொட்டாசியம் வந்து சேர்த்துக்கணும் லாட்டேட்டிக் சாயிலாக. இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் IWCP ரேஷியோ பார்த்தீங்கனாக்கா 0.8, ஸ்மோர் சூட்டபுளாக இருக்கும். ஸோ மெச்சூர் பாட்டை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். கிரெயின் எடுக்கிறதா இருந்தால் வெஜிடபிள் பர்பஸுக்கு டெண்டர் க்ரீன் பாட்ஸ் எடுத்து நம்ம வெஜிடபிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து மிக்சர் க்ராப்பாக தான் போடுவாங்க. ஸோ சோல் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரைஸ் வீட் கவுப்பி, பேர்ல் மில்லட் வீட் கவுப்பி, பிஜான்பி வீட் கவுப்பி, ஸோ அந்த மாதிரி இது வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோயாபீன், ஸோ இது வந்து நார்த் இந்தியாவில் தான் அதிக அளவில் கல்டிவேட் பண்ணப்படுது. இது வந்து கன்சம்ஷன் பர்பஸ்க்கு நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது, சாஸ் இருக்குது, அதுலேருந்து பன்னீர் இருக்குது, இது மாதிரி நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிளைசின் மேக்ஸு. நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா நேட்டிவ் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப் ஆஃப் தி சைனா தான் இதோட நேட்டிவ் ஆரிஜின். ஸோ மெயின்னா இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன் அவ்வளோ ஆயில் ரெண்டுமே இருக்குது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் கூட. ஸோ ப்ரோட்டீன் கரண்ட் ஆஃப் சோயாபீன் வந்து 40%, ஆயில் கரண்ட் வந்து 20%. கிளாஸிஃபிகேஷன் இதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன், நிறைய டைப் இருக்குது. ஸோ இதை சைஸ் வச்சு, ஷேப் ஆஃப் த சீட்ஸை வச்சு, கலர் ஆஃப் த சீட்ஸை வச்சு. ஸோ கலரை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லோ, பிளாக், க்ரீன் அப்படின்னு இருக்குது. ஷேப் வச்சு எலிப்டிக்கல், ஸ்பெரிக்கல், கம்ப்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி வச்சு யூஎஸ்ஏல வந்து 10 கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஜெர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் எபிஜியல் டைப்பு, அதாவது காட்டில் எடுத்து கம் அவுட் ஆஃப் தி சாயில் சர்ஃபேஸு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பைபர்லெஸ் ட்ரீட்மெண்ட், இதுவும் பால்ஸ் கிராப் தான். ரைசோவியம் அப்படின்னு வந்து ரைசோவியம் ஜென்ரலாக சொல்லப்படல. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ப்ராடி ரைசோவியம் ஜப்பானிகம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சோயாபீனுக்கே உள்ளது. ஸோ இது வந்து சீசன் வந்து கரீப் சீசன் ஃபார் இந்தியா. ஸ்பேசிங் வந்து 4 to 5 சென்டிமீட்டர். நாமெல்லாம் வந்து சாலிட் ரோஸ் வேஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஆர் 30 into 2 to 3 சென்டிமீட்டர் ரபி சீசன். ஸோ சீட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த சீட் வெயிட்டு 75 to 80 kg பர் ஹெக்டேர் அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோ1 கோ2 81 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நியூட்ரியன்ஸ் வந்து மற்ற பல்சஸோடு அதை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20, 80, 40, 40 NPKS. ஸோ எதெல்லாம் ஆயில் சீட் கிராப்போ அதுக்கு கண்டிப்பாக சல்ஃபர் வந்து சப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் ஆயில் சீட் கிராப் தான், அதனால் சல்ஃபர் வந்து 40 kg பர் ஹெக்டேர் வந்து கொடுக்கணும். ஸோ வேறு இதே மாதிரி தான் கிரவுண்ட் நட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் சல்ஃபேட் கொடுப்போம், ஏன்னா அதுவும் ஆயில் சீட் கிராப்பு. ஸோ அதுக்கு வந்து சல்ஃபர் கொடுக்கணுங்கிறாங்க, கால்சியம் சல்ஃபேட்டாக கொடுக்குறோம். அதை தாண்டி இதில் வந்து ஒரு சில இதில் வந்து ஜிங்க் பற்றாக்குறையினாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் 5 kg ஜிங்க் சல்ஃபேட்டும் நம்ம அப்ளை பண்ணணும். வீட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற பல்சஸுக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து 640 to 750 mm தேவைப்படும். ஸோ வீட் இன்ஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ப்ராப்ளம், அதிகமாக காசு பண்ணும். அதனால் இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட், அதாவது பெண்டி மெத்திலின் ஒரு ப்ளூ ப்ரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேனுவல் ஹேண்ட் வீடிங்கும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். க்ராப்பிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சோல் க்ராப் ஒரு இன்டர் க்ராப் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாத்தோட வந்து கம்பேட்டபிள். மெச்சூரிட்டி தயத்தில் லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொட்டிடும். எண்டு பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போது 15 to 70% மாய்ச்சர் கண்டன்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மாய்ச்சர் கண்டன் ரெடியூஸ் பண்ணணும் 13 to 14%. அந்த மாய்ச்சர் கண்டன்ட் வந்து ஐடியல் ஃபார் சீட் செப்பரேஷன். அதுக்கப்புறம் சீட் ஸ்டோரேஜுக்கு 8 to 10% அந்த லெவலில் மாய்ச்சரை கம்மி பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸோ மற்ற பல்சஸ் காட்டியும் இதோட சீட் ஸ்டோரபிலிட்டி பார்த்திங்கன்னா புவராக தான் இருக்கும், ஏன்னா ஆயில் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதோட வந்து பல்சஸ் வந்து முடிக்கிறோம். ஓகே.